Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra ஜேன், அன்பு குழந்தையே, நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையில்லா விஷயங்களே நிரந்தரமானது என்ற எண்ணம் நம்மை நம் சாயலில் இருந்தே மாற்றிவிடும். நாம் யார், நம் ஆத்மாவின் உன்னதம் என எல்லாவற்றையும் உணர நாம் கையாள சில அமைதி நம் மனதில் இருக்க வேண்டும். அது இல்லாமல்தான் நீ போராடுகிறாய். ஜெல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் உன்னில் நேர்மறை மாற்றத்தை கொடுக்கும். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும். நீ மிகவும் கஷ்டப்பட்டாய். இப்போது போதும். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும். என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். இது சத்தியம். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவது இல்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய். பிள்ளைகள் நலனை நினைத்து வேதனை, இழந்து போனதை நினைத்து வேதனை, டோக செய்பவர்களை நினைத்து வேதனை. இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் ஏதேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன். கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கிற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா. அப்போது எனது அனுகிரகம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தைரியத்தை மட்டும் இழக்காதே. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகிறது. எனக்கு என் சாயப்பாதான் எல்லாம். நீ நினைக்கும் போது பூரிப்பு அடைக்கிறேன். நீ கவலை கொள்ளாதே. உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அதை உணர்வார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பே. வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்துதான் பொழிக்கும். போலிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும். எல்லாவற்றையும் நம்பு. ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என யோசித்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ முன்னேற வேண்டும். உனக்கானது எல்லாம் தகுந்த நேரத்தில் வரவே அதற்கான வலிமை மனதில் ஏற்படவே இத்தனை சூட்சமங்களான நிலவு உன் கண்முன் நடக்கிறது. எல்லாம் எதிர்மறையாய் நடக்கிறது என்பதனால் உனக்கு நடக்கப் போவது இல்லை என ஏன் நினைக்கிறாய்? உன் அம்மா, அப்பா, தெய்வம், குரு என எல்லாம் நான், உன் சாய்தேவாதானே? பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பே? நீ இந்த துவாரகமாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரான பிள்ளை. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இருக்கும் என்று கூறுவேன்.
அப்படிதானே உள்ளது. நான் உன்னிடம் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பை நீ நிறைவுபடுத்து. என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும், கோபப்படும், சண்டையிடும், அதே போல் அழும். சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். நீ உன் வாரகமாயி தாய் அவர்களிடம் நடந்து கொள்கிறாய். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது. உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது. அடம் பிடிக்கும் போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும், உன் கோபத்தில் உன்னை அமைதியாகி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அனைத்துமாய் விளங்கும். உன் சாய்தேவா ஆன இந்த துவாரகமாய் தாய்க்கும் உள்ளது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பது இல்லை. இறைவன் ஆனவன் அதை தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார். அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா, அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா? எல்லாம் என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் என்றதை செய்துவிட்டேன், அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும். ஓடுகிற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. நிறங்கள் வேறுபாடு, தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது. அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும். எல்லாம் நல்லதற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மன கண்ணும், பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும், இவைகளும் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாய் வீசும். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசியும் உனக்கு. உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில் உள்ள பயணமும். நீ வைரக்கல், உன்னை வடிவம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கு அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கிறேன். உன் இல்லத்திற்கே வருவேன், உன்னையே பார்ப்பேன். ஆனால் உன்னால் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல், வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையையும் மிக முக்கியமாக தேவை. உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு, அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்ற நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாய் இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றன. நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன். அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கை உற்சாகப்படுத்தி அதிகமாக்குகிறேன். அதனால் தான் கூறுகிறேன், நான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வருவேன்,
என்னை கண்டுபிடிக்க நீ தயாராக இருக்கிறாயா? நிச்சயமாக நல்லது நடக்கும். என்ன நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும், தினமும் என் முன் ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து உன்னுடைய நிறை குறைகளை கூறு. அப்படி கூறுவதன் மூலம் என்னால் மிக சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையினுள் வர முடியும். தேவையில்லாத விஷயத்திற்கு கலங்குவதை விட்டுவிட்டு, சோம்பலை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேறி வா. ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்திருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் தேவையில்லாத விஷயங்களை கைவிட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனதில் நிலைநிறுத்தி அதை செய்ய தொடங்கு. வெற்றி உன் அருகில்தான் உள்ளது. அதற்கான வேலைகளை தக்க தைரியத்துடன் செய். வெற்றி என்னும் கனியை சுவைப்பாய். ஜிப்படிக்கு உன் சாயப்பா. சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா.